parallel direction sorry parallel to each other opposite direction அது unlike parallel forces இந்த மாதிரி டயகிராம் பா வரும் like this so இதுதான் வந்து based on directionல இருக்கற two types இப்போ based on resultant force நம்ம வந்து classify பண்றதுக்கு முன்னாடி முதல்ல resultant forceனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் resultant forceனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல நிறைய forces இருக்கு இப்படி நிறைய फोर्सेस ஆக்ட் ஆகும்போது இது இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸா ரிப்ரசன் பண்றது ஒரு சிங்கிள் நெட் ஃபோர்ஸா ரிப்ரென்ட் பண்றது தான் வந்து ரிசல்ட் ஃபோர்ஸ் ரிசல்ட் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட் ஃபோர்ஸ் ஓகே ஸோ ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ்னால் என்ன இட் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் வெக்டார் ஃபோர்ஸம்னா ஆடிங் ஆல் த ஃபோர்ஸ் அலோங் த டேரக்ஷன் ஸோ அதாவது வென் மோர் தென் ஒன் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆட் ஆகும் போது எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி டைரக்ஷனை கன்சிடர் பண்ணி ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் நெட் ஃபோர்ஸாக சால்வ் பண்ணுறது தான் ரிசல்ட் ஃபோர்ஸ் இப்போ இந்த ரிசல்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த ரிசல்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக வந்தால் அதாவது நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால் நம்ம கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுத்திருக்கிற நெட் நெட் ஃபோர்ஸ் ஆர் ரிசல்ட் ஃபோர்ஸ் நாட் ஜீரோவா வந்தா அது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதுக்கு டயக்ராம் எப்படி வருது அதுக்கு ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் எப்படி வருதுன்றத ஒரு டேபிள கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டேபில் பார்த்தீங்கன்னா பேரல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன் ஸோ அப்படி பேரல் ஃபோர்ஸஸ் ஒரே டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்போது ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட் தேர் அடிஷன் அதாவது ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ நியூட்டன் செவன் நியூட்டன் வந்து சேம் டேரக்ஷனில் பேரல் ஆக்ட் ஆகுதுன்னா என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்னா த்ரீ நியூட்டன் பிளஸ் செவன் நியூட்டன் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும் டென் நியூட்டன் அதே டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷன்

அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல பேரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் கிடையாது ஸோ அப்படி ஆக்ட் ஆகும் போது ரிசல்டன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் அதாவது இப்போ எஃப் ஒன் எஃப் டூல எது கிரேட்டரோ அது மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் இப்போ எஃப் ஒன் தான் கிரேட்டர் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இல்லை எஃப் டூ தான் கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் டைரக்ஷன் வந்து கிரேட்டர் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் இப்போ சப்போஸ் எஃப் ஒன் தான் கிரேட்டர் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன்னோட டைரக்ஷனில் ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் இல்லை எஃப் டூ தான் கிரேட்டர்னு வந்து கன்சிடர் பண்ணால் எஃப் டூவோட டைரக்ஷனில் ரிசல்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இதை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் த்ரீ நியூட்டன் ஆக்ட் ஆகுது இந்த சைடில் வந்து சிக்ஸ் நியூட்டன் ஆக்ட் ஆகுது இப்போ

பட் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது அப்போ அந்த கேஸில் இப்போ சப்போஸ் இது த்ரீ நியூட்டன் இதுவும் த்ரீ நியூட்டன்னா நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும் கிரேட்டர் மைனஸ் மாலர் எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஜீரோ தான் வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்டிஷனில் மட்டும்தான் யூ கேன் அப்டெயின் யுவர் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் மற்ற கண்டிஷன் ரெண்டுமே வந்து உங்களோட அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஸோ ஹோப் இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸோட டைப்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது இருக்குது இப்போ அசியூம் பண்ணிக்கோங்க வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அதோட வந்து ஃபைவ் நியூட்டனில் மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நான் ரெஸ்ட் கொண்டு வரணும் நான் என்ன பண்ணும் ஆப்போசிட் டேரக்ஷனில் நான் ஃபைவ் நியூட்டன் கொடுத்தேன்னா அது ரெஸ்ட்டுக்கு வந்துருதா இங்க ரெஸ்ட் என்னன்னு சொல்லலாம்னா ஈக்லிபிரியம் சொல்லலாம் பேலன்ஸ்டு பொசிஷன் அப்படி அந்த ஆப்ஜெக்ட்டை ஈக்லிபிரியம் கொண்டு வரதுக்கு நான் கொடுக்கற ஃபோர்ஸ் தான்

ஸோ ஈக்குலிபிரன் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு பாடியை ஈக்லிபிரியமுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் ஈக்லிபிரன்ட் ஸோ ஹோ பீப்புள் இப்போ உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதோட டைப்ஸை எப்படி வந்து நம்ம ரிசல்ட் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணுறது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா மெயில் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்